இன்றைக்கு பாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? சனாதன தர்மத்தை கொசு டெங்கு மலேரியா, அதன் பிறகு ராஜா அவர் என்ன சொல்றாரு, ஹெச்ஐவி தொழுநோய். ஒருவருக்கு ஒன்னு பேசுறாங்க, ஆட்சியில் இருக்கும் வரை தமிழக காவல்துறை அவங்க மீது கேஸ் போடாதுன்னு தெரியும். செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சோ உங்களுக்கு அதுல ஆட்சி மாறும். இந்த பெட்டிஷன் எப்ப வேணாலும் எஃப்ஐஆரா கன்வெர்ட்டா, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். அதனால் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, நாங்க தொடர்ந்து கொச்சைப்படுத்திக் கொண்டே இருப்போம். என்னடா நீங்க பண்ணிருவீங்க, இன்னைக்கு நீங்க பண்ணலாம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, சேகர் பாபு அவர்களே, ராஜா அவர்களே, சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்துவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அது காகிதம் தான். அந்த காகிதம் என்பது ஆட்சி மாறும் பொழுது அது எப்படி வேண்டுமானாலும் மாறும். ஆனால் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனை நாளைக்கு நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிருவீங்க பார்க்கலாம். நாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஒரு அறப்போராட்டமாக இதை ஆரம்பித்திருக்கிறோம். இன்னைக்கு போராட்டத்தோடு அது முடிய போறதில்லை. தொடர்ந்து மக்கள் மன்றத்திலே நாம் பேசப்போம், தொடர்ந்து நாம கோர்ட்ல பெட்டிஷன் போடப்போம், கோவிலுடைய சொத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று கேட்கின்றோம். அதே போல யார் சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்துகின்றார்களோ சரியான சட்டத்திலே தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். பாருங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? சனாதன தர்மத்தை கொசு டெங்கு மலேரியா, அதன் பிறகு ராஜா அவர் என்ன சொல்றாரு, ஹெச்ஐவி தொழுநோய். ஒருவருக்கு ஒன்னு பேசுறாங்க, என்னன்னா அவங்களுக்கு தெரியும் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழக காவல்துறை அவங்க மீது கேஸ் போடாதுன்னு தெரியும். செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சோ உங்களுக்கு அதுல ஆட்சி மாறும். இந்த பெட்டிஷன் எப்ப வேணாலும் எஃப்ஐஆரா கன்வெர்ட்டா, ஆட்சி மாறணும். அதே காவல்துறை, அதே எஸ்பி இருப்பாரு, அதே இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. புதுசா வந்தவங்களுக்கு டபுள் செலூட் அடிப்பார், புதுசா ஒரு கட்சி வந்துச்சுன்னா வெளியே வந்து செலூட் அடிப்பார். அதனால் சில நேரத்துல நம்முடைய சனாதன தர்மத்திலே சொல்வோம், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். அதனால் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, நாங்க தொடர்ந்து கொச்சைப்படுத்திக் கொண்டே இருப்போம். என்னடா நீங்க பண்ணிருவீங்க, இன்னைக்கு நீங்க பண்ணலாம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல 250 இடத்துக்கு மேல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்பது வெறும் பெட்டிஷனாக, ஒரு காகிதமாக, ஏதோ ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய டேபிள்ல ஒரு டேபிள் வைத்து கீழ் இருக்கு. எங்களுக்கு அது தெரியும், தெரிஞ்சுதான் கொடுக்கறோம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, சேகர் பாபு அவர்களே, ராஜா அவர்களே, சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்துவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அது காகிதம் தான். அந்த காகிதம் என்பது ஆட்சி மாறும் பொழுது அது எப்படி வேண்டுமானாலும் மாறும். ஆனா இன்னைக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, தொடர்ந்து கொச்சைதான் நீங்க கொச்சப்படுத்துங்க. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வேன்றது போல நிச்சயமா நான் சேகர் பாபனுக்கு சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்தீங்க. ஏன்னா ஆண்டவன் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்திருக்கான், ஆண்டவன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சோதனையை கொடுத்திருக்கான். நான் வந்து ஜாதியை நம்ப மாட்டேன் என்று சொன்னீங்க, உங்க பொண்ணு என்ன சொல்லுச்சு, என்னுடைய கணவன் வேறொரு ஜாதியிலிருந்து வந்த ஒரே காரணத்திற்காக என்னுடைய தந்தை என்னை திருமணம் வைக்கலின்னு 6 மாசம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஒழிச்சு வச்சிருந்தார். அப்ப அதே ஸ்டேஜ்ல வேட்டியை கட்டிக்கிட்டு போய் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்ன நீங்க ஏன் ஜாதியை ஒழிக்கல, ஏன் உங்களுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கல, என்ன காரணம்? அதனால வீட்டுக்கு ஒரு நாயம், ஊருக்கு ஒரு நாயம், சமுதாயத்திற்கு ஒரு நாயம் இல்லை. அதனால சேகர் பாபன் வாயை திறக்காம இருக்கார். பத்திரிகை நண்பர் கேள்வி கேட்ட என்ன சொல்லுவார்னா, அதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டார்ல, அதான் தளபதி சொல்லிட்டார்ல, நான் எதுக்கு பேசணும், நீங்க பேசாம இருங்கண்ணா. ஆனால் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனை நாளைக்கு நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிருவீங்க பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள்கிட்ட எழுச்சி வந்திருக்கு. சனாதன தர்மம் என்கின்ற வார்த்தையினுடைய உண்மையான புரிதல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கீழே இறங்கியிருக்கு. ஓ, சனாதன தர்மம் என்பது இவங்க சொல்ற மாதிரி இல்ல, இது அனைவருக்கும் பொதுவான தர்மம், இது நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம் என்று பட்டி தொட்டியில டீ கடையில பேச ஆரம்பிச்சிட்டான். இது வேண்டும், இது ஒரு புயலாக மாறும், ஒரு சுனாமியாக மாறும், அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்க தொடர்ந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கொச்சைப்படுத்து. அதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார். 17 முறை வந்தான், 17வது முறை ஒரு சிவபெருமானை எடுத்து தள்ளிவிட்டு போனான். ஆனா வட்டியும் கணக்குமாக பின்னாடி கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்காலத்துல சில விஷயங்கள் நடக்காது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாள் லேண்டா ஒரு நாள் எங்க ஆட்சிக்கு வரத்தான் போகும்.
அன்னைக்கு இந்த பேப்பருக்கும் இந்த பெட்டிஷனுக்கும் அன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கத்தான் போகுது. தப்பிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பேசுறீங்களோ பேசிக்கிட்டு போய்கிட்டே இருங்க, நிச்சயமாக தெய்வம் நின்று போகிறது. நீங்கள் அதை தமிழகத்திலே பார்க்கத்தான் போகின்றீர்கள்.